மகாகுரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அனைவருக்கும், மற்ற குருமார் அனைவருக்கும் என்னுடைய மிக மிக பணிவான வணக்கங்கள். எனக்கு வந்து ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்திற்கு முன்பாகவே வந்து நான் வந்து இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பத் சாரனுடைய வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து மற்ற குருமார்களோட வீடியோஸில் வந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இதில் சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் வந்து ஜோதிட சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. இப்போ ஏஎல்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து துல்லியமாக கொடுக்கறது மாதிரி வந்து சம்பத் சாரனுடைய வீடியோஸ் நிறையா வந்துட்டு இருந்தது, அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ராஜேஷ் சாரனுடைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயாவும் மற்ற குருமார்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதில் பார்க்கும்போது எனக்கு நிறையா ஆர்வமாக இருந்தது. என்னுடையது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களுடைய வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதில் காண்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து காண்டாக்ட் பண்ணது சம்பாத் சார் தான் காண்டாக்ட் பண்ண, அவர் காண்டாக்ட் பண்ண முடியல, எடுக்கல. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாந்தி தேவ மேடத்துக்கு கூப்பிட்டுருந்து, அவங்களும் எடுக்க முடியல. அப்புறம் உமா வெங்கட் மேடம் தான் வந்து கடைசியாக எடுத்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பெடிஷன் கேட்டால் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களே வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 15 நாள் வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது வந்து எனக்கு ஆர்வங்கள் தான் அதிகமாக இருந்தது, கேள்விகள் இல்லை. எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை, ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்புறம் மேடம்கிட்ட கேட்டால் அவங்க வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ண பண்ணால் கரெக்டாக வந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தது, ஃபேமிலி ரீதியாகவே வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன டிஸ்டர்ப்பு சண்டைகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அது எப்படிங்கிறது தெரில. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு 10 நாளுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, எப்படி ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆதிபத்தியங்களை பேசிக்காக எடுக்கும் அதை கற்றுக் கொடுத்தாங்க குருமார்கள், அதை வச்சு எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ஒரு 30 ஜாதகங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, ஃபேமிலி ரீதியாக வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க, வெளியில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து மற்றவங்களோட வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீலிங் இதாக இருக்காது, கொஞ்சம் எமோஷனல் இருக்காது, ஃபேமிலி ரீதியாக பார்க்கும்போது எமோஷனல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய ஃபேமிலி ரீதியாகவோ என்னுடைய இது வரைக்கும் ஜாதகமே எடுத்து எதுவுமே போட்டு பார்க்கல அதை சொன்னதுலேருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து பார்த்து ஒரு 30 ஜாதகத்தில் வந்து ஒரு 10-15 ஜாதகம் வந்து நான் வந்து ரைட் பண்ணி வந்து ஒரு 12 பேருக்கு சொன்னேன், அது வந்து கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு, எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து ஒரு நான் 5 பார்ட் புக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இங்கே லோக்கல்லே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு புக்கில் வந்து ஒரு முக்கால்வாசி வந்து படிச்சிருக்கேன், இந்த 4 பார்ட் இருக்குது. எனக்கு படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஒர்க் லோட் அதிகமாக இருக்குங்காட்டி கிளாஸில் வந்து மெயினாக வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்து இது வரைக்கும் வந்து நான் எந்த ஒரு கிளாஸும் வந்து மிஸ் பண்ணலை, எல்லா கிளாஸும் வந்து அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் வீட்லேயே கேட்டிருந்தாங்க எப்படி வந்து 4:30 வந்து எந்திரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஏன்னா ஒர்க் வந்து எனக்கு இருக்காட்டி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருந்தது. இந்த கிளாஸில் அட்டன் பண்ணதுலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 3:50 எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு குளிச்சு தீபம் போட்டு 4:20 வந்து ஜூம் ஆன் பண்ணிடுவேன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக பண்ணும்போது ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வந்து ரெகுலராக எனக்கு வந்து 4 மணிக்கும் போதே வந்து ஒரு என்ன எரியாமே வந்து கண் விழிச்சிருது, அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம் வந்து புதுசாக அந்த கிளாஸில் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு புதுசாக வந்து எனக்கு ஒரு இது வந்து வந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது வந்து ஐயா புதுவுடைமூர்த்தியை வந்து எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து செய்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த மாதிரி அவர் ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு அஸ்ட்ராலஜி கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப துல்லியமா வந்து கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன மாதிரி ஆளுக்கு வந்து சிம்பிளா கத்துக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு, எனக்கு இந்த 12 ராசிகள் நட்சத்திரங்கள் இது தவிர எதுவுமே தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரிடிக்ஷன் சொல்ற அளவுக்கு வந்து எனக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. மற்ற குருமார்கள் அனைவருமே வந்து நல்லா வந்து துல்லியமா சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவு வந்து ஸ்பீச் வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவு கன்வையாகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சீக்கிரமா வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாலே வந்து அவ்வளவு புரிதல் இருக்கு. 15 கிளாஸ் 15 நாள் கிளாஸ் அப்படின்னாங்க, பாத்தீங்கன்னா இப்போ 30 நாள் தாண்டி 35 நாளைக்கு மேலே போயிட்டு இருக்கு. இதனால வந்து நம்பவே முடியல 15 நாள்ல கத்துக்கல அப்படிங்கிறது, இந்த 30 நாள் போனதே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரிக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்தது, எல்லா விஷயங்களும் வந்து கேள்வி பதிலும் நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டா சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருந்தது. அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக எளிதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஹோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 20 டேஸ் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பேசிக்கு. அப்புறம் மேடம் வந்து உமா வெங்கட் மேடம் வந்து எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அனுப்பிச்சு தான் யூஸ் பண்ணுறது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப மிக மிக எளிதாக இருந்தது. இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, ப்ரிசன் எடுக்கிறதுக்கு மற்ற டீட்டெயிலெலாம் வந்து அவ்வளோ ரொம்ப எளிமையாக இருக்குது எனக்கு வந்து கையாளுறதுக்கு.
இது அடுத்தது அடுத்தது இந்த ஏஎல்பியில் வந்து அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். எனக்குள்ளே என்ன மாற்றம்னா, எனக்குள்ளே கொஞ்சம் கோபம் அதிகமாக இருந்தது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து அந்த கோபங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு சார். சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், கோபங்கள் வந்து ரொம்ப கம்மி. கோபங்கள்னால் ஏதாவது வந்து சட்டன் வந்து ஒரு பேசிடுவேன், ஏதாவது ஒன்றா வந்து ஒரு மாதிரி சீக்கிரமாக வந்து ஷார்ட்டாக வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக டீல் பண்ணுறது, பக்குவமாக வந்து எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்குள்ளே வந்துருச்சு சார். அது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் மற்ற குருமார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார்.